மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு புனரமைப்பு பணிகள் தொடங்கியுள்ளன மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் உள்ள ஐந்து கோபுரங்களுக்கும் பாலாலயம் பூஜை நடத்தப்பட உள்ளது மீனாட்சியம்மன் கோயிலில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடந்த பெரும் தீ விபத்தை தொடர்ந்து கோயிலை சீரமைக்கும் பணிகள் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வந்தன சீரமைப்பு பணிகள் முடிந்து ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னர் நன்னீராட்டு விழா நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது இதையடுத்து நன்னீராட்டு விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது